நான் உங்க தினேஷ் கார்த்திக் பேசுறேன். கடந்த ஒரு 10 நாளாவே நம்ம ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் யோசிச்சுட்டே இருக்கோம். என்னன்னே தெரியல, அவர் என்ன பண்ண போறாருன்னு ஐடியாவே இல்ல. சிஎஸ்கே மேட்ச்ல நம்மளுக்கு டெஃபினட்டா தெரிய போகுது அவர் என்ன பண்ண போறாருன்னு, அவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன பண்ண வராரு அப்படின்னு நம்மளுக்கு டெஃபினட்டா தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறேன் அவர் என்ன பண்ண போறாருன்னு பாக்கிறதுக்காக. ஆர்ஜே பாலாஜி இந்த பேரு கேட்டோடனே எல்லாருக்குமே என்னடா அடுத்த ஸ்டெப் அப்படித்தானே கேக்குறீங்க. நம்ம மட்டும் அப்படி கேட்கலங்க. கிரிக்கெட் பிளேயர் தினேஷ் கார்த்திக் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுல கூட ஆர்ஜே பாலாஜி அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அவரு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்து வெளியே வந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்ப ஆர்ஜே பாலாஜியோட சேர்ந்து இனிமே பணியாற்ற போறதா சொல்லியிருந்தாரு. அதை விட பெரிய விஷயம், ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்க போறாங்களா. அந்த படம் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ தெரியல. ஸோ தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரிலாம் சொன்னது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த ஸ்டெப் பற்றி கிரிக்கெட் பிளேயர்ஸே சொல்ல போகிறதா அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கேக்கும் டெல்லி டேர் டெவில்ஸ்க்கும் நடக்க இருக்கு. இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. பட் அறிவிப்பு படி 7 மணிக்கே ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த மூவ் பற்றி கிரிக்கெட் பிளேயர் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவர் அடுத்த கட்டமாக அரசியலில் இறங்க போகிறாரா இல்லை மக்கள் இயக்கம் தொடங்க போகிறான்றது என்னெல்லாம் உங்கள் மனசில் தோணுதுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு நடக்க போகிற மேட்சை பற்றி பார்த்தோன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆல்ரெடி பிளே ஆஃபில் செலக்ட் ஆகிட்டாங்க. பட் டெல்லி டேர் டெவில்ஸ் இன்னும் செலக்ட் ஆகலை. ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனல்ஸ் போகிறாங்கன்றது தான் மேட்டர். மிக அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலையை பாரதிய ஜனதா கட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஆளுநரின் மூலம். இப்போ கர்நாடகத்திலாவது 104 தொகுதிகளை கைப்பற்றி வைத்து கொண்டு இந்த வேலையை செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை கூட பிடிக்காமல் இதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே